வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆன்மீக நாட்டம் கொட்ட மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் சங்கராபுரம் மன்றத்தின் சார்பில் தெரிவித்து வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அறிவு சிறந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வேதாந்திரிய சிந்தனையாக நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள சிந்தனை எத்தனையோ மகான்கள் என்ற தலைப்பில் புத்தரை பற்றி இன்னைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தலைப்பை கேட்டவுடனே எல்லா அன்பர்களுக்கும் ஒரு மனதிற்குள் ஒரு சந்தேகமும் ஒரு கேள்வியும் எழும். புத்தரை பற்றி தெரிஞ்சிக்க என்ன இருக்கு? சின்ன வயசுல இருந்தே நாங்கள் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கோம், புதுசாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், நம்ம படிக்காதவரா புத்தரை பற்றி அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும். உண்மையில் புத்தர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்களை இந்த உலக மக்களுக்காக கொடுத்தார் அப்படிங்கிறத இன்று வரையில் நாம் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் உண்மை. அவர் போதித்த போதனைகள் உலக மக்களின் நன்மை எந்த அளவுக்கு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம். முதல்ல புத்தர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தர் என்ற பேருக்கு ஞானமடைந்தவர் என்ற ஒரு பொருள். இவர் எங்கே பிறந்தாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நேபாளத்தில், அதாவது கபில வஸ்துன்ற பேரில் இருந்தது அப்போ அந்த நாட்டினுடைய லும்பினி அப்படிங்கிற ஒரு இடத்துல. சுத்தோதனா மகாமாயா, இவர் சுத்தோதனாங்கிறவது ஒரு மன்னர், மகாராணி மகாமாயா இவர்களுக்கு இவர் புத்தர் பிறந்தார். அவர் இயற்பெயர் சித்தார்த்தர். அவர் பிறக்கும் பொழுதே ஞானிகளுக்குரிய அடையாளங்களோடு 32 அடையாளங்களோடு பிறந்ததாக சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அரண்மனை ஜோசியக்காரர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, இவர் மிகப்பெரிய ஞானத்தை உலகத்துக்கு போதிக்கக்கூடியவராக வருவார், இவர் மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளர், உலக மக்களின் நன்மையை விரும்புவர் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. இதையெல்லாம் கேட்ட உடனே மன்னர் சுத்தோதனாவுக்கு மிக பெருமை, ஒரு ஆனந்தம். அப்புறம் எப்படியாவது இந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குழந்தை பிறந்த ஒரு 7வது நாள்லேயே அந்த தாய் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய சகோதரி மகா பிரஜாபதிங்கிறவங்க சித்தார்த்தனை வளர்க்குறாங்க. அவர் நல்ல ஒரு சிறப்பான முறையில் வளர்க்கணும்னு மன்னர் நினைக்கிறார். அதனால் அரண்மனையை விட்டு வெளியில் எங்கேயும் அனுப்பாமல் அரண்மனைக்குள்ளேயே ஆசிரியர்களை வரவழைத்து குருகுல கல்வியையும் அரண்மனையிலே கொடுக்குறாங்க. அவருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அரண்மனைக்குள்ளேயே கொடுத்து நல்ல ஒரு அரண்மனைக்குள்ளேயே, அதாவது ஒரு கூண்டுக்குள்ளே, தங்க கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட ஒரு கிளி மாதிரி எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி அவர் அரண்மனைக்குள்ளேயே வைத்து வைத்து வளர்க்குறாங்க. 16 வயது ஆகுது. என்னதான் அரண்மனையில் ஒரு சௌபாக்கியத்தோடு இருந்தாலும் நம்முடைய சித்தார்த்தனுக்கு எப்பவும் ஒரு ஏக்கம் மனதில் இருந்து கொண்டே இருக்கு. உண்மையிலே நாம் பிறந்தது இந்த அரண்மனையில் இப்படி வாழ்வதற்கு தானா, இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கா, இறைவன் என்ன எந்த ஒரு காரணத்திற்காக என்னை படைத்திருக்கான் அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பவும் அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. இதன் காரணமாக ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த அரண்மனையை விட்டு வெளியே யாருக்கும் தெரியாமல் வெளியே போகிறார். போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வயதான ஒரு ஊனமுற்ற ஒரு முதியவரை பார்க்குறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மரணத்தை பார்க்கிறார். அதற்கு பிறகு ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதரை பார்க்குறார். இந்த 3 பேரை பார்த்த உடனே அவருக்கு மனதில் ஒரு சஞ்சலமும் ஒரு கவலையும் ஏற்படுது. இவ்வளவு நாட்களாக அரண்மனைக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு நபரையோ அல்லது விஷயத்தையோ அவர் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் ஏன் இந்த வயதானவர், ஊனமுற்றவர் இவ்வளவு அவதிப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கார், இவருக்கு யாருமே உதவி பண்ணுறது இல்லையா, இவருக்கு எப்படி இந்த நிலை ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதே மாதிரி நோய் வாய்ப்பட்டுறது, இந்த நோய் எப்படி வந்தது இவருக்கு, நமக்கு நோயே வந்தது இல்லையே, இவர் ஏன் இந்த அளவுக்கு வேதனைப்படுறார், இதை தீர்க்க முடியாதா, இவருக்கு எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு என்ன காரணம், இப்படியெல்லாம் அவர் யோசிக்கிறார். மரணத்தை பார்த்த உடனே, அப்போது எல்லா மனிதர்களுமே இறந்து போவாங்களா, இல்லை
இந்த அரண்மனைக்கு வெளியில் இருக்கவங்க மட்டும் இறந்து போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் பொழுது அவர் பார்க்கிறார், மனதில் குழப்பம், பயம், அச்சம் எல்லாம் ஏற்படுது. உடனே அங்கே பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு துறவியையும் பார்க்குறார். அந்த துறவியுடைய மனசில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சலனமும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் போது அவர் மனமும் அமைதியாக இருக்குது, அவருடைய முகமும் ஒளி நிரம்பியதாக ஒரு தேஜோமயமாக இருக்குது, நல்ல ஒரு ஒளி விட்டு பிரகாசிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கார் அந்த துறவி. அவரை பார்த்த உடனே புத்தருக்கு, அதாவது சித்தார்த்தனுக்கு புரிஞ்சது, இந்த மூன்று பேரை பார்க்கும்போது நமக்கு மனதில் குழப்பமும் ஒரு கவலையும் ஏற்பட்டது, ஆனால் இந்த துறவியை பார்த்த உடனே ஒரு ஆனந்தமான நிலை ஏற்படுது. அப்படின்னா உண்மையில் மனிதர்கள் தன்னுடைய துறவு நிலையை அடையும் பொழுது தான் ஆனந்தத்துக்கு வராங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரார். திரும்பவும் அரண்மனைக்கு வரார். இது அவருக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட முதல் நிகழ்வு. வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் 16 வயது ஆகுது. உடனே மன்னர் பார்க்கிறார், ஏற்கனவே ஜோசியக்காரங்க எல்லாம் அரண்மனையில் சொல்லியிருக்காங்க இவர் வந்து துறவு கொண்டு உலக நன்மைக்காக அரண்மனையை விட்டு வெளியே போயிடுவான்னு சொன்னதுனால 16 வயசுலேயே இவருக்கு திருமணத்தை செய்து அந்த இல்லறத்திலே ஈடுபட்டு அதுலேயே அவர் இருக்கணும், வெளியில் போயிடக்கூடாது அப்படின்ட்டு மன்னர் ஒரு யசோதா அப்படிங்கிற அடுத்த நாட்டு இளவரசியை திருமணம் செய்து வைக்கிறார். இவருக்கும் திருமணமாகுது. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இவருக்கு ராகுலன்ற ஒரு மகனும் பிறக்கிறார். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இவருக்கு 20 வயது ஆகுது. அதற்கப்புறம் அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஞானம்ங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துருது. இனிமேல் இதற்கு மேல் இந்த அரண்மனையில் நாம் இருந்து பிரயோஜனம் இல்லை, வெளியில் போயே ஆக வேணும்னு சொல்லிட்டு உடனே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அவர் துறவு கொண்டுட்டு வெளியே வரார். வெளியே வரும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு துறவியை பார்க்குறார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா அலாமா கலோமா அப்படிங்கிறத துறவியாக சொல்கிறாங்க. அவர் வந்து முதல்ல அவருக்கு வந்து இந்த ஞானத்தை பற்றி போதித்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க, குரு அப்படின்ட்டு. இவர் என்ன பண்ணுறாருன்னா உண்மையில் மனிதர்கள் எப்படி துறவு நிலையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் போதிக்கிறார். ஏன்னா அவருக்கு இதுவரையிலும் யாரும் அந்த இந்த மாதிரியான துறவு நிலையை பற்றி விளக்கமே தரலை. அதனால் சித்தார்த்தன் வெளியே வந்த உடனே அவரை குருவாக ஏற்றுக்கிட்டு அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செய்கிறார். முதல்ல அந்த ஆன்மீக சாதனையில் ஈடுபடும் போது ரொம்ப கஷ்டப்படுறார். ஏன்னா பல நாட்கள் இவர் வந்து விரதம், உண்ணா நோன்புங்கிற நிலையில் இருக்கிறார். உடல் மெலிந்து, ஏன்னா அவருக்கு எல்லாமே புதுசு, உடல் மெலியிறாரு, உடலில் பலவிதமான சிரமங்கள், நோய் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் அவருக்குள்ளேயே ஒரு ஞானம் ஏற்படுது. மனங்கிறது தெளிவாக ஒரு சித்தமான நிலை, ஆனந்தமான நிலையில் இருந்தால் தான் ஞானத்தை அடைய முடியும். எப்பவும் இந்த ஒரு அதாவது உணவு உண்ணாமல் இருக்கிறதோ அல்லது மற்ற சித்திரவதைகளை உடலுக்கு கொடுப்பறதுனாலையோ நிச்சயமாக ஞானம் அடைய முடியாதுங்கிற ஒரு தெளிவுக்கு வரார். உடனே அங்கிருந்து கிளம்பி வேறு ஒரு இடத்துக்கு போகிறார், பனாரஸ்க்கு வரார். பனாரஸ்ன்ற இடத்துல, அதாவது இப்போ நாம் சொல்லக்கூடிய காசி, அங்கே இருக்கக்கூடிய கயான்ற இடத்துல போய் உட்கார்றார். ஏன்னா அங்கே வந்து காசியில் நிறைய துறவிகள் இருக்கு கேள்விப்பட்டு அங்கே வரார். ஒரு குறிப்பிட்ட இடம் கயான்ற இடத்துக்கு போறார். அங்க இருக்கக்கூடிய ஒரு போதி மரத்துக்கடையில உட்கார்றார். பல நாட்கள் தவம் இருக்கிறார். தவம்னா ஆழ்ந்த நிலையில தியானத்துல இருக்கிறார். கிட்டத்தட்ட 49 நாட்கள் தொடர்ந்து அமர்ந்திருக்கிறார். அப்பதான் அவருக்கு ஒரு தெளிவான ஒரு உண்மை நிலை புலப்படுது, அவருக்கு ஒரு ஞானமும் கிடைக்குது. அதற்கு அப்புறம்தான் அவர் யோசிக்கிறார், நம்முடைய உண்மையான நிலை அடையணும் அப்படின்னா தியானத்தின் மூலமாகத்தான் அடைய முடியுங்கிற ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவர் உலகத்துக்கு தன்னுடைய போதனைகளை அறிவிக்கிறார். அதற்கப்புறம்தான் அவரை கௌதம புத்தர்ன்னு எல்லாரும் சொல்லி கூப்பிடுறாங்க. உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருந்த பொழுது நம்முடைய இந்த பௌத்த மதம்ங்கிறது வந்து அப்போது அதிகமாக பரவ ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த காலத்தில் சடங்கு, சம்பிரதாயம், உருவ வழிபாடு இப்படி அதிகமாக இருந்த நேரம் மக்கள் வந்து வழி தவறி நிறைய போலி துறவிகளையும் போலி சாமியார்களையும் நம்பி தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் உருவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உண்மை நிலையை தானே உணர்ந்து அதை அனுபவித்து அடைய வேண்டியது தான் ஞானம் அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து சொன்னதுனால நிறைய மக்கள் இந்த பௌத்த மதத்தை வந்து எல்லாரும் தழுவினாங்க. பல நாடுகள்லேயும் இந்த புத்த மதம் பரவ ஆரம்பிச்சது. புத்தர் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா,
ஆசையே துன்பத்திற்கு காரணம், அதனால் ஆசையை விட வேண்டும் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாம கொல்லாமை, பிற உயிருக்கு தீங்கு செய்யாமை, கல்லுண்ணாமை அப்படிங்கிற இந்த நிலைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொன்னார். ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு அது தேவையா இருந்தது. உடனே மக்கள் வந்து இது ஆரம்பத்தில் கொஞ்சம் எதிர்த்தாலும் அதற்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய உண்மையை உணர ஆரம்பித்தாங்க. அதனால் இந்த புத்த மதம் நிறைய இடங்களில் பரவி போய்கிட்டே இருக்குது. இன்று கூட பார்க்கலாம், பல நாடுகளில் இன்றைக்கி புத்த மதம் வந்து மிகச்சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு அதில் நிறைய மக்கள் ஈடுபட்டு இருக்காங்க. நல்வழியும் அவங்களுக்கு வந்து புத்தர் காமிச்சிக்கிட்டே இருக்கார். இன்று வரைக்கும் அவர் மக்கள் மட்டும் இல்லை, பல மன்னர்களும் அன்றைய காலகட்டத்தில் புத்த மதத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. பிந்திசாரர், அஜாத சத்ரு போன்ற பல மன்னர்கள் வந்து தன்னுடைய ராஜ்யத்தையும் விட்டுட்டு புத்த மதத்துக்கிட்ட வந்து புத்தர்கிட்ட சரணடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் மகத நாட்டு மன்னரான அசோக சக்கரவர்த்தியுடைய மனமாற்றத்திற்கு புத்தர் மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சார். கலிங்க போருக்கு அப்புறம் நடந்த பலவிதமான அசாதாரணமான சூழ்நிலையிலே கலிங்க மன்னனான அசோக சக்கரவர்த்திக்கு மன வருத்தமும் வேதனையும் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம்தான் புத்தர்கிட்ட வந்து அவர் புத்தருடைய சீடராக மாறினார். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தேசிய கொடியில இருக்கக்கூடிய சக்கரம் அசோக சக்கரத்திலையும் பார்த்தீங்கன்னா புத்தருடைய மதத்தை போதிக்கக்கூடியதாகத்தான் இருக்கக்கூடியது. எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாம இருக்கிறது, யாருக்கும் எந்த கெடுதலும் நாம வந்து செய்யக்கூடாது, இதையெல்லாம் போதிக்கக்கூடியதான் நம்முடைய இந்த தேசிய கொடியில் இருக்கக்கூடிய அசோக சின்னத்தினுடைய அடையாளமாக இன்னைக்கும் இருக்கு. ஏன் இதெல்லாம் வச்சிருக்காங்கன்னா, மக்கள் அன்றைக்கு அந்த அளவுக்கு வேதனையிலையும் துன்பத்திலையும் இருக்கும் பொழுது புத்தர் அவர்களுக்கு எல்லாம் நல்வழியை காட்டி போதிச்சதுனால தான் ஓரளவுக்கு அன்றைய காலகட்டத்தில் இந்த புத்த மதம் நல்லா பரவ ஆரம்பிச்சது. வாய்மை, நேர்மை, கொல்லாமை ரொம்ப அதிகமாக வலியுறுத்தினார் நம்முடைய புத்தர். நம்முடைய துன்பத்திற்கு காரணம் எப்பவுமே நாம மற்றவங்களை தான் கையை காமிச்சிட்டே இருப்போம். இப்ப யாராவது ஒரு பிள்ளைகளையோ இல்லதை யார்கிட்டயாவது போய் நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க, என்ன காரணம்னா, உடனே அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய குடும்பம் தான் காரணம், என் குடும்பம் வந்து என்னுடைய வருமானத்துல இருக்கு, அந்த குடும்பத்துக்கு நான் வந்து சம்பாதிச்சு கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால என்ன ப்ரமோஷன்ல வெளியில போக முடியல, இல்லை வேற ஏதாவது நான் வந்து நினைக்கக்கூடிய விஷயங்களை சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்கோங்க, நீங்க நீ ஏன் கஷ்டப்படுறன்னா உடனே சொல்லுவாங்க, எங்க டீச்சர் வந்து எனக்கு இவ்வளவு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க, வீட்டுல என்னுடைய அப்பா அம்மா படிக்க சொல்றாங்க, இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்வாங்க. பொதுவா இந்த காரணங்கள் எல்லாமே துன்பத்திற்கு காரணம் மற்றவர்களான்னு பார்த்தீங்கன்னா, உண்மையில் நிச்சயமா மற்றவங்கள் காரணமே இல்லை. எல்லா துன்பத்திற்கும் காரணம் நம் மனதிலிருந்து தோன்றக்கூடிய எண்ணங்கள் தான் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்றார் புத்தர். ஒரு குழந்தைகிட்ட கேட்கும் போது டீச்சர் சொன்னாலும் சரி, அப்பா அம்மா சொன்னாலும் சரி, அந்த குழந்தைங்க சொல்லுவாங்க, நான் வாட்டிட்டு இருந்திருப்பேன், என்னை ஏமா பெத்து போட்டு இப்படியெல்லாம் என்னை கஷ்டப்படுங்க, ஸ்கூலுக்கு போன்றீங்க, படிக்கின்றீங்க, அப்புறம் இன்னும் எவ்வளவோ கடமைகள் இருக்கு, அப்படி லட்சியங்கள் இருக்குன்னு சொல்றீங்களே, என்னை ஏன் பெத்தீங்கன்னு கேட்பாங்க. இப்படி சொல்லக்கூடிய இந்த குழந்தைகள் நாளைக்கு பெரியவங்களாகி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகள் பெத்துக்காமையா இருக்க போறாங்க? நிச்சயமா இல்லை, அவர்களும் இதே தான் செய்ய போறாங்க. அப்போ ஒரு துன்பத்திற்கு காரணம் என்பது நிச்சயமா மற்றவர்கள் இல்லை, நம்முடைய மனதிலிருந்து தோன்றக்கூடிய எண்ணங்கள் தான் காரணம் அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்றார். ஒரு துன்பம் ஏற்படுதுன்னா அந்த துன்பத்திற்குரிய ஆணி வேர் எது அப்படிங்கிறத நாம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத புத்தர் தெளிவா சொல்றார். ஒரு எண்ணம் எழும்போது அந்த எண்ணம் எங்கிருந்து வெளியே வருது, நமக்கு எதனால ஏற்படுது அப்படிங்கிறத இது வந்து நம்முடைய வேதாத்ரி மகரிஷியும் எண்ணமாராயதுல ரொம்ப அழகா கொடுத்திருப்பார். அதையே தான் இங்க புத்தர் சொல்றார். எண்ணங்கள்ல இருந்து நாம விடுதலை அடைஞ்சா துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். உதாரணத்துக்கு பார்க்கணும்னா, ஒரு புத்தர்கிட்டயே வந்து ஒரு சீடன் வந்து சொல்றான், நீங்க ரொம்ப நல்ல ஒரு ஆளுமை பெற்ற ஞானத்தில் சிறந்தவராக இருக்கீங்க, இதே மாதிரி நானும் ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு ஒரு குருவாக மற்றவர்களுக்கு இருக்கணும், என்ன செய்யணும்னு புத்தர்கிட்ட கேட்கிறார். உடனே புத்தர் சொல்றார், நீ வந்து சில புத்த போதனைகள் இருக்கு, அதை உன்னுடைய பேப்பர்ல உன்னுடைய நோட்ல எதுலையாவது எழுதி வச்சுட்டு அதை மனப்பாடம் பண்ணு அப்படின்னு சொல்றார். உடனே சொன்ன உடனே சரி என்ன எழுதணும்னு சொன்ன உடனே உடனே சொல்றார், புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. அதாவது புத்த
புத்தரை சரணடைகிறேன், தர்மத்தை சரணடைகிறேன், சங்கத்தை சரணடைகிறேன். இப்படி பேப்பரில் எழுதி வச்சுட்டு தினமும் காலையில் குளிச்சுட்டு வந்து நீ இதை வந்து எழுது, ஒரு 100 தடவை படி அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க சுவாமி, நான் இதே மாதிரி செய்கிறேன், எனக்கும் இந்த உங்களை மாதிரி ஞானம் வரும்னு சொல்லிட்டு அந்த சீடர் இப்படி வெளியே போக போவார். உடனே புத்தர் கூப்பிட்றாரு, நில்லுப்பான்னு சொல்கிறார். என்ன சொன்னால், நீ இதை எழுதும் பொழுதோ குளிக்கும் பொழுதோ நிச்சயமாக குரங்க நினைக்காதே அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த சீடர் பார்க்குறார், நான் என்றைக்குமே குரங்கையும் நினச்சது இல்லையே சுவாமி, இனிமேலும் நினைக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு இவர் போகிறார். புத்தர் சொன்ன மாதிரியே நாம் செய்து அவரை மாதிரியே ஞானத்தை அடையணும், குருவாகணும்னு சொல்லிட்டு போகிறார். போயிட்டு அன்னைக்கு மறுநாள் குளிக்க ஆரம்பிக்க போகிறார். பாத்ரூமுக்கு போய் குளிக்க போகிறாரு. பார்த்தீங்கன்னா அங்கே 2 குரங்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா புத்தர் சொன்னார் இல்லைங்களா, புத்தர் குரங்கை பற்றி நீ நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் பாத்ரூம்லேருந்து வெளியே குளிச்சுட்டு வரார். வந்துட்டு எழுதலான்னு சொல்லிட்டு உட்கார்றாரு, பேப்பரை எடுக்கிறார். பார்த்தீங்கன்னா அப்போ அங்கே ஒரு குரங்கு வந்து கிட்ட உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்குது. எழுத ஆரம்பிக்கிறார், ஒரு குரங்கு வந்து அந்த பேனாவை தட்டி விடுற மாதிரியே இருக்குது. அப்புறம் சாப்பிட உட்கார்றாரு, பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு வர மாதிரியே இருக்குது. இவருக்கு ஒன்றுமே புரியல, குரங்கை நினைக்கக்கூடாதுன்னு புத்தர் சொன்னார், நானும் குரங்கை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் எந்த வேலையை செஞ்சாலும் புத்தர் சொன்ன மாதிரி எழுத ஆரம்பிக்கலாம்னு நினைச்சாலும் குரங்கே வருது, என்ன பண்ணுறதுன்னு பைத்தியம் பிடிக்காத நிலையில் அன்னைக்கு மாலையே நேராக புத்தர்கிட்ட போகிறார். போய் அவர் காலில் விழுந்து சொல்கிறார், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சாமின்னு சொல்கிறார். உடனே புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், என்ன குரங்கு ரொம்ப உன்னை கஷ்டப்படுத்திடுச்சா அப்படின்ட்டு. ஆமாம் சுவாமி, நான் ஞானமே அடைய வேண்டாம், நான் குருவாகவே ஆனால் ஆனால் இந்த குரங்கை மட்டும் நீங்கள் எப்படியாவது கட்டுப்படுத்தி என்கிட்ட இருந்து கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, எதை நினைக்க வேண்டாம்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த எண்ணம் தான் திரும்ப 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 வரும். அப்படி அந்த எண்ணங்கள் வரும்பொழுது அதில் செயல்படுத்த நாம் முனைவோம். செயல்படுத்தும் பொழுது அது நல்லதா கெட்டதா நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன்னா ஒரு எண்ணம் புறப்பட்டுருச்சுன்னா அது உடனே செயல்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அப்படி முயற்சி பண்ணும்போது அது நல்லதா கெட்டதான்னு பார்க்க மாட்டோம். உடனே அதை முயற்சி பண்ணி அதை செயல்படுத்தும் பொழுது அது உண்மையில் நல்லதாக இருந்தால் பிரச்சனை இல்லை, தீயவையாக இருக்கும்பொழுது நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கும்போது நிச்சயம் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். அப்போ அதிலிருந்து நமக்கு துன்பம் தான் ஏற்படும். அதனால ஒரு எண்ணம் ஏற்படும் பொழுது அந்த எண்ணம் எங்கிருந்து கிளம்புது, எதற்காக வருது, உண்மையில் அந்த எண்ணம் நமக்கு நன்மை தருமா தீமை தருமா, இதை யோசித்து நீ செயல்படணும் அப்படிங்கிறதா. எண்ணங்களிலிருந்து விடுதலை இருந்தால் துன்பத்திலிருந்து நாம் விடுதலை ஆகலாம் அப்படிங்கிறது தான் இங்கே புத்த மகான் குறிப்பிட்டிருக்கார். இதையே தான் நம்முடைய வேதாத்ரி மகரிஷியும் ரொம்ப அழகா எளிமையா கொடுத்திருக்கார். எண்ணம் புறப்படும் அந்த எண்ணத்திலிருந்து அங்கேயே நம் மனதை செலுத்தி எண்ணம் ஏன் ஏற்படுது, அது நமக்கும் மற்றவருக்கும் தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் எறாத எண்ணமாக இருந்தால் அதை செயல்படுத்தலாம், இல்லைன்னா அங்கேயே அந்த எண்ணத்தை நாம் விட்டுடணும் அப்படின்றத நம்முடைய மகரிஷி சொல்லியிருப்பார். அதைத்தான் இங்கே வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே புத்தரும் குறிப்பிட்டிருக்கார். அப்போது ஒரு மனிதனுடைய துன்பத்திற்கு காரணமாக அமைவது எண்ணம். அந்த எண்ணங்களிலிருந்து நாம் விடுதலை அடைந்தால் துன்பங்களிலிருந்து விடுதலை அடையலாம் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இவர் புத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சமய வழிபாடு அந்த உருவ வழிபாடுகளை பற்றி எல்லாம் அவர் அதிகமாக அங்கே கொடுக்கறதே இல்லை. கடவுளை பற்றின ஒரு எந்த கருத்தையும் எப்பவுமே சொல்ல மாட்டார். ஏன்னா எப்பவுமே அவருக்கு என்ன தோணுதோ அவருடைய ஞானத்தின் மூலமாக எதை கண்டறிந்தாரோ அதை தான் மக்களுக்கு எல்லாவற்றையும் போதிக்கக்கூடியதாக இருப்பார். அதனால முதல்ல கடவுளை பற்றி யாராவது எந்த கேள்வியாவது கேட்டால் அதற்கு மௌனம்தான் அவர் சாதிப்பார். எல்லா அதிசயமும் அற்புதம் தான் ஞானத்தோட இணைந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் அதிசயமும் அற்புதம் மட்டும் ஞானம் கிடையாது, மனம் மலருதல் தான் உண்மையான ஞானங்கிறத எடுத்து காமிச்சவர் தான் புத்த பெருமாள். ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு துன்பம் நமக்கு வந்துருச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நம்முடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நேராக ஜோசியக்கார்கிட்ட போவோம், போயிட்டோ இல்லை நமக்கு தெரிஞ்ச பெரியவர்கிட்ட போயிட்டு நாங்கள் என்ன இது பண்ணணும், எங்கள் வீட்டில் இப்படி ஒரு கஷ்டம், ஒரு திருமணம் நடக்கணும், வீடு கட்டணும், இல்லை வேலை இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம். நிச்சயமா இதுக்காக தான் நம்ம போவோம், துன்பப்படுறதும் அதுக்காக தான் இருக்கும். உடனே அங்கிருந்து என்ன ஒன்று சொல்லுவாங்க, உடனே இந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, இல்லை நீங்கள் வேற ஏதாவது ஒரு ஒரு யாத்திரை மாதிரி ஆன்மீக இதுக்கு போயிட்டு வாங்க, இந்த யாகம் வழங்க, யாருக்காவது ஏதாவது தான தர்மம் பண்ணுங்க, இப்படியெல்லாம் பண்ணா உங்களுடைய அந்த தோஷம் கடியும் உங்களுக்கு தேவையான நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதிசயம் அற்புதம் இதையெல்லாம் வந்து ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்காது அப்படிங்கிறத தான் புத்த பெருமான் சொல்கிறார். எப்போவும்
மனம் மலர்கிறதோ அப்பொழுதுதான் உண்மையான ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ மனதை விரிக்க வேண்டும். மனதை பெருந்தன்மையோடு நம்ம எல்லையற்றதான இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து இருக்கும் பொழுதுதான் நமக்கு தெளிவான ஒரு சிந்தனையும் அறிவும் ஏற்படும். அதுதான் ஞானத்திற்குரிய வழி. அதுதான் துன்பத்திலிருந்து நம்மை காப்பாற்றும் வழி அப்படிங்கிறத தான் இங்கே புத்தர் சொல்றார். பொதுவாக புத்த கதையை நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஒரு அம்மா வந்து தன்னுடைய குழந்தை இறந்து போன பின்னாடி நேராக புத்தர்கிட்ட வந்து அழறாங்க. நீங்கள் ரொம்ப அதிசயமெல்லாம் செய்யக்கூடியவங்க, மக்களுக்கு எல்லாம் நன்மையை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க, என்னுடைய குழந்தையை எப்படியாவது நீங்கள் உயிர்ப்பிச்சு கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்கும் பொழுது புத்தர் சொல்கிறார், நீ போய் யார் வீட்டிலையாவது மரணம் ஏற்படாத வீட்டில இருந்து ஒரு கைப்பிடி நீ கடுகு கொண்டு வாங்கிட்டு வா, அந்த மூலமா நான் உன்னுடைய குழந்தையை எழுப்பி விடுறேன்னு சொல்றார். உடனே அந்த அம்மா போறாங்க, ஒவ்வொரு வீடா போய் கேட்கிறாங்க, எனக்கு கடுகு கொடு, நான் என் குழந்தையை உயிர்ப்பிக்கணும்னு சொல்றாங்க. உடனே அவங்க கடுகு கொடுத்த உடனே சொல்றாங்க, உங்க வீட்டில் ஏதாவது மரணம் ஏற்பட்டிருக்கான்னு உடனே, ஆமாம்மா நான் போன மாசம் தான் எங்க வீட்டிலே எங்க அம்மா இறந்து போனாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு போனா என்னுடைய அப்பா இறந்துருக்காங்கன்றாங்க. இன்னொரு வீட்டுக்கு போனா என்னுடைய மாமனார் மாமியார், இப்படி எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாராவது இறந்து போய் தான் இருப்பாங்க. மரணம் இல்லாத வீடு அப்படிங்கறதே இல்லை. அந்த அம்மாவும் காலையில இருந்து மாலை வரைக்கும் ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு வீட்லயும் கடுகு கேட்டு கேட்டு எல்லார் வீட்லயும் மரணம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா அப்படியே சோர்ந்து போய் அப்படியே வராங்க. அப்பதான் அந்த அம்மாவுக்கு ஒரு உண்மை தெரியுது. சிரிச்சுக்கிட்டே புத்தர்கிட்ட வந்து சொல்றாங்க, நீ என்ன என்ன முட்டாளாக்க பாக்குறியா அப்படின்னு கேட்டவுடனே, என்னம்மா நீ கடுகு வாங்கிட்டு வந்தியா, நான் உன்னுடைய குழந்தைய உயிர்ப்பிச்சு கொடுக்குறேன், கடுகு கொண்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த அம்மா சொல்றாங்க, நீ எவ்வளவு பெரிய ஞானிங்கிற தெரியும், என்னை முட்டாளாக்குறதுக்காக தானே சொல்றது, மரணங்கிறது இல்ல இல்லாமத வீடே இல்லைங்கிறத தெரிய வைக்கிறதுக்காக தான் என்னை இப்படி நீ பண்ணியா, எல்லாருக்கும் மரணம்ங்கிறது ஏற்படும், இது சாதாரண விஷயம், அதை நான் வந்து இப்போ ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கும் பொழுது அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இனி வந்து என்னுடைய மரணத்திற்காக நான் அழமாட்டேன், என் குழந்தை இறைவன் கிட்ட போயிச்சது, அதுக்காக நான் வருத்தப்பட போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு தெளிவான ஒரு ஞான நிலைக்கு வந்ததா புத்தர் கதையில சொல்லுவாங்க. உண்மையிலேயே புத்தர் நினைச்சிருந்தா அவருடைய ஆளுமைக்கும் அவருடைய அந்த அற்புதமான ஞானத்திற்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது உயிர் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் நினைக்கல, உயிர் கொடுக்கறது முக்கியம் இல்லை, ஆனால் அந்த தாயினுடைய மனம் மலரணும், அந்த மனதிலிருந்து ஞானம் பெறப்பட வேண்டும், அதுதான் தேவை, அதுதான் நிலையானது. உயிர் வந்துட்டா திரும்ப ஒரு நாளைக்கு போக தானே போகுது, அதற்கு எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் கொடுக்கணும், அதை வந்து இயற்கைக்கு முரண்பட்ட எந்த ஒரு செயலையும் செய்ய அவர் விரும்பவும் இல்லை. அதே மாதிரி உண்மையான ஞான நிலையை தான் மக்கள் அடையணும், நிலையில்லாத ஒன்றை நோக்கி மக்கள் போகக்கூடாது அப்படிங்கிறதுல தான் புத்தர் ரொம்ப தெளிவா இருந்தார். அதுதான் அந்த தாயுடைய கதையிலிருந்து இந்த உலக மக்களுக்கு அவர் எடுத்து காமிச்சார். பொதுவாக புத்தர் பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே போதனைகள் கொடுத்துருப்பாங்க, நிறைய பேர் நாம் எல்லாம் படிச்சிருப்போம். அவருடைய முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நேரான பார்வை, அதாவது எண்ணம்ங்கிறது நேர்மையாக இருக்கணும், சரியான பார்வை, சரியான முயற்சி, சரியான தீர்மானங்கள், சரியான வாக்கு, நேர்மையான வாழ்க்கை, இது எல்லாம் சேர்ந்தது தான் புத்தருடைய ஞானத்திற்கான வழிகளாக சொல்லியிருக்கார். இப்போ வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் இதை வந்து சரியாக கடைபிடிக்கணும். நம்ம பார்க்கக்கூடிய பார்வைங்கிறது வந்து எண்ணங்கள்ங்கிறது வந்து தெளிவாக இருக்கணும், அதுதான் மிக மிக முக்கியம் முக்கியம். ஏன்னா எண்ணம் தான் நாளைக்கு வந்து நம்மளுடைய முயற்சியினால செயலாக வரும், சொல்லாக வரும், அதுக்கப்புறம் அதனுடைய விளைவுகள் வரும் நமக்கு. அப்போ அந்த எண்ணங்கள் பார்வை மிக தெளிவாக இருக்கணும், அதிலிருந்து தான் நாம் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். அப்போ இதையெல்லாம் நாம் சரியாக செய்தால், நம்முடைய வாழ்க்கை நேர்மையாக இருந்தால் நாம் நிச்சயம் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறலாம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா நம்முடைய புத்தர் இந்த உலக மக்களுக்கு சொல்லியிருந்தார். பொதுவாக புத்தருடைய ஆளுமைன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அவர் எங்கே இருக்கிறாரோ அவரை சுற்றி ஒரு இந்த ஆறாங்கிறது வந்து பல கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த நிறைய அவருடைய அந்த கிரணங்கள் சொல்லக்கூடிய அவருடைய காந்த ஆற்றல் போயிட்டு மக்களுக்கு அவ்வளவு நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும். எல்லா மக்களுக்கும் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் கருணையோடு அவங்க இருக்கணுன்றதுக்காக, அன்போடு இருக்கணுன்றதுக்காக கருணையாக எல்லா உபதேசங்களும் பொழிந்தவர் தான் புத்த மகான். எத்தனையோ துன்பங்கள் அவர் அடைந்திருந்தாலும் உலக மக்கள் நன்மை பெறணும் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அதற்கப்புறம் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க உலக மக்களினுடைய நன்மைக்காகவே வாழ்ந்தவர் தான் புத்தர்.
புத்தர் எவ்வளவு கருணையானவர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்நாளினுடைய இறுதி நாட்களில் நம்ம பார்க்கலாம். புத்தர் ஒரு சமயம் இது மாதிரி வந்து உபதேசமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார். சத்சங்க நடந்ததுக்கப்புறம் எப்போவுமே ஒரு ஏழை வந்து அவர்கிட்ட சொல்வார், சாமி எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும், சாமி எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு கேட்பாங்க. உடனே புத்தர் சொல்வார், நிச்சயமாக நான் ஒரு நாளைக்கு வரேன், கவலைப்படாதேன்னு சொல்கிறார். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் வந்தது. உடனே அந்த சீடர்கிட்ட சொல்கிறார், இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சீடருக்கு வந்து ரொம்ப ஆனந்தம், ஆஹா இன்னைக்கு புத்த குருவே எங்க வீட்டுக்கு சாப்பிட வராருன்னு சொல்லிட்டு நேராக அவர் வீட்டுக்கு போய் சமையல்லாம் செய்து வைக்கிறார். அவர்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையான இடத்துல இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து அப்போ அந்த காளான் இருக்கு இல்லைங்களா, நம்ம இப்போ சமைக்கக்கூடிய அந்த மஷ்ரூம் சொல்லக்கூடிய காளான், பல வகையான காளான்களை பதப்படுத்தி வச்சு அதை தான் அவங்க வந்து சமைத்து சாப்பிடுவாங்க. அவங்களுடைய உணவுங்கிறது அதுதான், ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடியவங்க. அப்போது அந்த மாதிரியான ஒரு காளானை தான் பதப்படுத்தி வச்சிருக்கிறாரு அந்த சீடர். புத்தர் வராருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வகையான காளானை எடுத்து அன்னைக்கு அவர் உணவாக சமைக்கிறார். அந்த காளான்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நச்சு காளான் சில வகை உண்டு, காய வைக்கும் போதே சில நச்சுத்தன்மை அடைஞ்சு போகும். அதை தெரியாத அந்த சீடரும் புத்தர் குரு வரார் அப்படின்றதுனால அதை சமைத்து புத்தருக்கு சாப்பாடு பரிமாறவும் செய்கிறார். புத்தர் வாயில் எடுத்து முதல் உணவை வைக்கிறார். வைக்கும் போதே அவருக்கு தெரிஞ்சிருச்சு இது நல்ல ஒரு கடுமையான விஷம் உள்ள காளான் தான். ஆனால் எத்தனையோ நாட்களாக இந்த சீடர் வந்து நம்மளை கூப்பிட்டு நம்ம வராமல் இன்னைக்கு வந்திருக்கோம், இதை சாப்பிடாமல் இதில் விஷம் இருக்குது, விஷம் விஷத்தன்மையுடையதுன்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் போனால் இந்த சீடருக்கு எவ்வளவு மன உளைச்சலும் மன வருத்தமும் ஏற்படும். கூப்பிட்ட ஒருத்தருக்கு உணவு போடாமல் அனுப்பிட்டோமேன்ற ஒரு மன வருத்தம் வரும், அது வாழ்நாள் முழுக்க அவரை எவ்வளோ துன்பப்படுத்தும். அதனால் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு புத்தர் அந்த உணவை சாப்பிட்றார். சாப்பிட்டு முடிச்ச உடனே அவருக்கு தெரிஞ்சிருது, அப்படியே கீழே கீழே விழுந்துடுறார், அவர் உடம்பு வந்து கீழே சாயிறார். அவருடைய சீடரான ஆனந்தாவை கூப்பிடுறார், அவர் மடியிலேயே தலை வைக்கிறார், தலை வச்சு அவர் படுத்துறார். உடனே அங்க இருக்கவங்க எல்லாரும் சொல்றாங்க, இவ்வளவு விஷத்தன்மை உள்ள காளான்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்க வந்து எல்லாம் தெரிஞ்சவங்களாச்சே, உடனே இதை சாப்பிடாம தடுத்து நிறுத்திருக்கலாம், இல்லை ஏன் சாப்பிட்டீங்கன்னு எல்லாரும் கதறாங்க. அந்த ஏழையும் வந்து சீடனும் வந்து ரொம்ப கதறி கதறி அழறான், நான் தெரியாமல் செய்துட்டேன் குருவே, என்னை மன்னிச்சிருங்க எனக்கு தெரியலன்னு சொன்ன உடனே உடனே அவங்க சொல்றாங்க, இந்த சீடரை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. உலகத்திலேயே இரண்டு உணவுங்கிறது மிக புனிதமானது. முதல் உணவுங்கிறது நாம பிறந்த உடனே நம் தாய் நமக்காக கொடுக்கக்கூடிய அமுதுட்ட பால், அது வந்து உலகில் மிக உயர்ந்தது. அதே மாதிரி நம்ம மேலான உணவுன்னா நம்ம இறுதியாக ஒரு மனிதன் இந்த உடலை விட்டு போகும்போது எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு. அந்த மேலான உணவை கொடுத்த ஒரு பாக்கியவான் தான் இந்த சீடன் சொல்லிட்டு உலகத்துக்கு அறிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அவர் அங்கேயே அவர் வந்து இறுதி மூச்சு எடுத்துட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சீடர்கள் எல்லாம் சேர்ந்து அழறாங்க. எத்தனை தான் துறவு இருந்தாலும், எத்தனை வாழ்க்கை முறையில் பற்றி என்னுடைய நிலையாமையை தெரிஞ்சிருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய சீடர்கள் எல்லாம் அழறாங்க, ஆனந்தன் அழறார். இதெல்லாம் பார்த்த உடனே நம்முடைய புத்தர் வந்து அப்படியே பார்த்துட்டு கண் கடங்குறார், கலங்கிட்டே சொல்றார், 40 வருட கால என்னுடைய உபதேசம் எல்லாமே பயனற்று போகுதே அப்படின்னு சொல்லிட்டு கலங்குறார். உடனே ஆனந்தன் கேட்கிறார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்ன உடனே, எத்தனை முறை நான் உங்க எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன், மரணம்ங்கிறது வந்து ஒரு சம்பவம் தான், நம்ம வந்து மரணங்கிறது வந்து நிலையாமையே புரிய வைக்கக்கூடியது, மரணமற்ற நிலையை வந்து நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு எத்தனை முறை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், திரும்பவும் நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன், இந்த உடம்பை விட்டு போயிடுவேன்னு அழறீங்களே, நீங்கள் மரணத்தை பற்றி இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. அவர் கலங்குறார். உடனே ஆனந்தன் சொல்கிறார், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் எங்களுக்கு மனசு கேட்கலன்னு உடனே புத்தர் சொல்கிறார், இந்த உடம்புங்கிறது நம்ம பிறக்கும் போது நம்ம வந்து சின்ன உருவம், ஒரு 2 கிலோ 2.5 கிலோவில் தான் பிறப்போம், ஆனால் இன்னைக்கு இத்தனை 70 கிலோ 60 கிலோ வந்திருக்குன்னா இந்த உடம்பு என்ன பண்ணியிருக்கு, வந்து உடம்புலேருந்து தண்ணி சேர்ந்துருக்கு, மண் சேர்ந்துருக்கு, காற்று சேர்ந்துருக்கு, வெப்பம் சேர்ந்துருக்கு, இதையெல்லாம் சேர்ந்த இந்த உடம்பை தான் இன்னைக்கு இத்தனை வந்து ஒரு கனமுள்ள ஒரு உடம்பாக இருக்குது. இப்போ மரணம்ங்கிறது என்ன ஆகும்னா இந்த உடம்புலேருந்து அந்த பஞ்சபூதங்களும் தனியாக பிரிந்து போகுது. என்னென்னா இந்த மண், இந்த உடம்புல மண்ணுங்கிறது மண்ணு மண்ணோடு சேர்கிறது உடல், நீர் ரத்தம்ங்கிறது நீரோடு
குளிரோட சேருது, அதே மாதிரி காற்று காற்றோட கலக்குது, அந்த வெப்பங்கிறது வெப்பத்தோட கலக்குது, அவ்வளவுதான். எங்கிருந்து எது கொண்டு வந்தோமோ அதாவது அங்கங்கே அப்படியே பஞ்சபூதங்களும் தத்துவங்களும் அப்படியே கரைந்து போகுது. அதைத்தானே நாம செய்ய போறோம். இதுல நம்ம மரணங்கிறது எங்க இருக்கிறது? நிலை இல்லாதது தானே இந்த உடம்பு. இதுக்காக நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா அங்க புரிய வைக்கிறார் எல்லா சீடர்களுக்கும். அப்போ சொல்றார், நீங்க போய் வெளியே பாருங்க மஞ்சுஸ்ரீ எவ்வளவு தெளிவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. மஞ்சுஸ்ரீங்கிறது ஒரு அவருடைய சீடர் தான். உடனே எல்லாரும் போய் பார்க்குறாங்க. பற்றா நான் ரொம்ப அமைதியான மௌனத்தில் இருக்கார். உடனே எல்லாரும் கேட்குறாங்க, புத்தர் வந்து இறக்குற தருவாயில் இருக்காங்க, நீ மௌனமா இருக்கியன்னு உடனே உடனே சொல்றான், எனக்கே வந்து மரணம் இல்லைங்கிறது தெரியும் போது புத்தருக்கு எப்படி மரணம் இருக்க முடியும்? புத்தர் இதுவரை உடம்போடு இருந்தார், இனி உடம்பு இல்லாமல் இருக்க போகிறார். இந்த உடம்புங்கிற எல்லைக்கட்டிய நிலை இருந்தவர் இந்த பிரபஞ்சம் முழுக்க இனி கலந்து பிரபஞ்சமாக இருக்க இருந்து எல்லாருக்கும் எல்லா உபதேசங்களும் செய்யக்கூடியவராக இருக்க போகிறார். இவ்வளவுதானே, இதுக்கு எதுக்கு எல்லாரும் நீங்க அழறீங்க? இதுல மரணம் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி மஞ்சுஸ்ரீ சொன்ன உடனே தான் அங்க இருக்க சீடர்கள் எல்லாருக்கும் ஒரு நிறைவு ஏற்படுது. அப்ப மரணமற்ற நிலையை புரிய வைத்தவர் தான் நம்முடைய புத்த மகான். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இனி நான் வியாபித்திருப்பேன் நிலையில விசாக தினத்துல அன்று அந்த உயிரை விடுகிறார் புத்த மகான். புத்த மகான் இங்கே நம்ம எவ்வளவோ நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தாலும் அவர் சொன்ன ஒரே விஷயம் அதுதான், மரணங்கிறது ஒரு சம்பவம், மரணங்கிறது எல்லாருக்கும் ஏற்படுது. எத்தனை ஞானிகள் துறவிகள் மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, மரணங்கிறது ஏற்படதான் செய்யும். எல்லாருக்கும் அந்த சம்பவம் நடைபெறும். ஆனால் அந்த சம்பவ இந்த துக்கத்திலிருந்து நாம் வெளிப்படணும், அதுதான் உண்மை. ரமணருக்கும் மரணம் ஏற்பட்டது, ஆனால் சாதாரண மனிதன் பட்ட துன்பத்தை அவர் அடையவே இல்லை. மரணங்கிறது ஒரு சம்பவம், நம்ம உடலை விட்டு உயிர் போகுது, அவ்வளவுதான். இது வந்து ஒரு சட்டையிலிருந்து நம்ம கழட்டிட்டு வேற சட்டையை மாத்திக்கிற மாதிரி இறைவனோட நாம ஒன்றி கலக்க போகிறோம். இந்த பிரபஞ்சம் முழுக்க கலந்து இருக்க போறோம். உடம்போட இருக்கிற வரைக்கும் எல்லை கட்டி இருக்கிற இந்த உயிர் அதுக்கப்புறம் விட்டு வெளியே போகும்போது பிரபஞ்சம் முழுக்க நம்ம வியாபித்திருக்க போறோம் அப்படிங்கிற அந்த சம்பவத்தை, நம்முடைய உண்மை நிலையை என்னைக்கு உணர்றோமோ அப்ப அந்த மரணம்ங்கிற அந்த சம்பவத்தில இருந்து நமக்கு விடுதலையாகும். மக்கள் எத்தனை துன்பப்பட்டிருந்தாலும் நம்முடைய உண்மையான துன்பத்திற்கு காரணம் ஆணிவேர் என்ன அப்படிங்கிறத உண்மை நிலையை நாம புரிஞ்சுக்கொண்டு, அதே மாதிரி மரணம்ங்கிறது என்னங்கிறத தெளிவான சிந்தனையில் இருக்கும் பொழுது துன்பங்களிலிருந்து விடுதலை அடைய முடியும் அப்படிங்கிறத தான் புத்த மகான் இங்க குறிப்பிட்டிருக்கார். இந்த நிலையை நாம் என்று உணர்கின்றோமோ அன்றே துன்பங்களிலிருந்து நாமும் விடை பெறுவோம். நன்றி அப்படிங்கிற நிலையில இன்றைய நம்முடைய வேதாத்திரை சிந்தனை நிறைவு செய்து கொள்வோம். அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.